ஹாய், ஹலோ, வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கக்காயாக இருக்கட்டும், ஷாம்பாக இருக்கட்டும், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது ஸ்கால்ப்புக்கு அதை யூஸ் பண்ணுறோமா, ஹேருக்கு அதை யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இன்றைக்கி. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீயக்காயாக இருக்கட்டும், ஷாம்புவாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு ஹேருக்கு மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு உபயோகப்படுத்தணும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஸ்கால்ப்பில் வந்து அழுத்தி தேய்க்கிறோம், அப்போ தான் அழுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கால்ப்பில் வந்து எவ்வளோ தூரம் வந்து சீயக்காயாக இருக்கட்டும், சீயக்காய் கூட ஒத்துக்கலாம், ஓகே, ரைட். ஆனால் நீங்கள் ஷாம்பு வந்து ஸ்கால்ப்பில் வச்சு அழுத்தி தேக்க 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 என்ன ஆகும்னா, அதாவது தலை சருமத்தின் இயற்கையான எண்ணெய்ப்பதம் போய்விடும். அப்படி இயற்கையான எண்ணெய்ப்பதம் போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டேண்ட்ரஃப்ன்றது வந்துடும். அதாவது இந்த டேண்ட்ரஃபை உண்டாக்குறதும் ஷாம்பு கம்பெனி தான், என்ன அதை உண்டாக்கிட்டு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு விற்கிறதும் அவன் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தலைக்கு மேக்ஸிமம் வந்து சீயக்காய் உபயோகப்படுத்துங்க. அதையும் வந்துட்டு ஸ்கால்ப்பில் அழுத்தி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதாவது மைல்டாக வந்துட்டு அலசிக்கணும் அப்படி. அதாவது இந்த முடியோட மேல் பக்கம் மட்டும் மைல்டாக அலசிட்டு. அதே போல் பெண்கள் என்ன பண்ணணும்னா, முடி வந்துட்டு இந்த மாதிரி குனிஞ்சு பின்னாடி பக்கத்தில் இருக்க முடியெல்லாம் எடுத்து போட்டு தான் அலசணும். இப்படி வந்து அலசக்கூடாது, இப்படி 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 தேய்க்கக்கூடாது. முடி வந்து முன்னாடி போட்டு தான் பெண்களை வந்து தேய்க்கணும். அதுதான் வந்துட்டு சரியானது. ஒரு அப்படி போட்டிங்கன்னா தான் காஞ்சதுக்கப்புறம் சிக்கு உலகாமல் இருக்கும். அதே போல் முடிக்கு வந்துட்டு அந்த ஸ்கால்ப், அதாவது தலை சருமத்தின் மூலயமா போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் போகும். அந்த காரணத்தினால இனிமேட்டு ஸ்கால்புக்கு வந்து ஷாம்பு சீயக்காயோ போடாதீங்க, முடிக்கு மட்டும் போடுங்க. மிக்க நன்றி, வணக்கம்.